அலாம் வலாத்தி முத்தத்தின் وحبيبنا ومولانا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم, بسم الله الرحمن الرحيم. وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ. صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ. وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ: لَا يُؤْمِنُ أَحَدُكُمْ حَتَّى أَكُونَ أَحَبَّ إِلَيْهِ مِنْ وَلَدِهِ وَوَالِدِهِ وَالنَّاسِ أَجْمَعِينَ. وسلم நிகரற்றமுடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமைநாதர் இதயவேந்தர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சகாபா பெருமக்கள், கர்பலா சுகதாக்கள், தமிழ்கள், தமிழ் தமிழ்கள், இமாம்கள், அய்மாக்கள், அபுகாபர்கள், அபியாசுகள், முஜபாக்கள், முகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் நின்று நிகழ்த்துவார்கள். அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, கடும் நெருக்கடியான ஒரு சூழலை முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் பல்வேறு பிரச்சனைகளில் தவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக ஒரு விடயத்தை கூறுகிறது. நம்ம உலகத்துல வாழ்வதற்காண்டி வருவர், உலகத்தில் சில காலம் தங்கிவிட்டு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகனத்தில் இருப்பது மாத்திரம்தான் நமது நோக்கம். முழுக்க முழுக்க நபிகளாரை நேசிக்கக்கூடிய நபருடைய ஈமானம், அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அதீதமான பாசம் வைத்திருக்கக்கூடிய அத்தனை சகாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், ரசூலுக்காக இந்த போர்க்களத்துல கடந்துகிட்டு நம்ம ஷஹீதாயிர மாட்டோமா, அடுத்த போர்க்களத்துல கடந்துகிட்டு நாம் ஷஹீதாக ஆக மாட்டோமா என்று ஏங்கியவர்களாக சகாபா பெருமக்களுடைய வாழ்க்கை கிடைத்தது. அந்த முஹம்மது ரசூலுடைய கட்டமைப்பில் அவர்கள் வாழ்ந்ததாக நாளைக்கு என்ன ஆக போகுது என்ற விடயத்தை குறித்து அவர்களுக்கு அச்சம் இல்லை. இன்னைக்கு நீங்க பலஸ்தீனத்துல நீங்கள் நேற்றைய காணக்கூடிய வீடியோ பார்க்கலாம். இது பெருநாள் கூடாடுறாங்க பலஸ்தீன் மக்கள். உலகத்துல வஹாபிசமும் குழப்பமும் இல்லாத ஒரு புண்ணிய பூமியை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் பலஸ்தீனத்தை பார்க்கலாம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில, இவ்வளவு சஞ்சலங்களுக்கு மத்தியில,
சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாக இருக்கிறது. அந்த கட்டிடங்களுக்கு மத்தியில சிறுவர் சிறுமியர்கள் அமர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை பாடிட்டு இருக்காங்க. அல் ஜசீரா டிவி வந்து காட்டுகிறதை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு பக்கமாக ஹம்மாசுடைய அமைப்பை சார்ந்த அத்தனை நபர்களும் அதிகம் அதிகம் சலவாத்துக்களை ஓதுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதனை ரசூலுல்லாஹுடைய புகழ் மாலையை படைப்பதும் ஹமாசுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து விட்டு நபிபெருமானாருடைய புகழ் மாலையை படைக்கக்கூடிய அந்த காணொலிகளை எல்லாம் நாம் இணையதளத்தில் பார்க்கலாம். எங்கிருந்து இந்த ஈமானிய சக்தி வந்தது என்ற பின்னணியினை பார்க்கின்ற போது தெளிவாக ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளணும். அல்லாஹ் திருமறையில் கூறுகிறார், وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ நபியே, நீங்கள் இவர்களுக்கு உள்ள இருக்கிற காலம் வரை இவர்களுக்கு வேதனை வராது. பார்க்கணும், பலஸ்தீனர்கள் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முகப்பத்தை வைத்திருக்கிறார்கள் என்று நம்ம சொல்றோம். பெருமானாரை நேசிக்கக்கூடிய அவர்களுக்கு ஏன் இந்த கடுமையான வேதனை என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு தத்துவம் தான், இஸ்லாமியர்களுக்கு எதிரிகள் மூலம் வரக்கூடிய எந்த வேதனைகளை குறித்தும் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சஹாபா பெருமக்கள் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல சென்னை சகாபாக்கள் என்று ஒரு பிரிவு இருக்கு. சரியா உடுத்துவதற்கு உடை இருக்காது, உண்ணுவதற்கு உணவு கூட இருக்காது, பல நாள் பட்டினியாக கழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையினை வாழக்கூடிய சகாபாக்கள் ஒரு கூட்டத்துக்கு பேரு அஸ்ஹாபு ஸுஃபா, திண்ணை சகாபாக்கள். அந்த சகாபாக்களிடத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவர்கள் படக்கூடிய கடிதங்களை சிரமங்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல உங்களுடைய கையில் வகை வகையான கைக்குட்டைகள் இருக்கும் சொல்றாங்க. கைக்குட்டை அப்படின்னு சொன்னோம்னா அக்கட்சி அரபுகள்ல ஆக உச்சபட்சத்துல செல்வத்தை உடையவர்களுக்கு மட்டும்தான் கர்ச்சீஃபை யூஸ் செய்யக்கூடிய பழக்கத்தை வச்சிருப்பாங்க. கர்ச்சீஃபை யூஸ் செய்கிறார்கள் என்றால் கைக்குட்டையினை உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள். இப்ப அந்த அஸ்ஹாபு ஸுஃபா என்ற அந்த சஹாபா பெருமக்களை, ஒரு காலம் வரும் உங்களுடைய இந்த சிரமங்களும் கடினங்களும் தீரும் என்பதை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற நேரத்துல அந்த சஹாபாக்கள் அடுத்த நேரம் அடுத்த கணம் உடனே கேட்டது என்று தெரியுமா? அடுத்த கணம் கேட்கிறார், நீங்க சொல்றீங்க நாங்க இன்னைக்கு சிரமத்தோடு இருக்கிறோம், சரியா உண்ணுவதற்கு உணவு இல்லை, இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில இருக்கோம், ஆனால் எங்களின் இதயத்தில் முழுவதும் உங்களின் மீதும் உங்களுடைய ரப்பான நம் அனைவருடைய ரப்பின் மீதும் அதிகமான பாசம் இருக்கு. அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நாங்கள் அதீதமாக அதிகமாக நேசிக்கிறோம், இதுதான் எங்களுடைய ஈமான் என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்க சொல்ற அந்த காலம் வர நேரத்துல எங்களுடைய ஈமானுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று மறு பேச்சு கேட்கிறார். இதுதான் சஹாபா பெருமக்களுடைய அனைவருடைய சிந்தனையும் அப்படிதான் இருந்துச்சு. அடுத்த கணம் என்ன ஆக போதுங்கிறது தெரியாது. ஆனா ரசூலுக்காக, அல்லாஹ் அவருடைய ரசூலுக்காக நம்ம என்ன செய்தோம், அதுதான் உச்சக்கட்ட ஈமானாக நினைத்தார்கள் தவிர எதிரிகள் வந்து தாக்குவதை ஒரு வேதனையாக அவர்கள் நினைக்கவே இல்லை. அவர்கள் வேதனையாக கருதியதை என்ன தெரியுமா, அல்லாஹோ அவருடைய ரசூலுடைய பாசமோ கன பொழுதுல கொஞ்சம் மறைந்த மாதிரி ஒரு நினைவு அவர்களுக்கு வந்தால் அதை அவர்கள் வேதனையாக கருதினார்கள். அதுதான் வேதனையாக கருதினார். உலகமே போற்றக்கூடிய சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, நான் முனாஃபிக்குடைய அந்த அடையாளம் எனக்குள் இருக்கின்றதோ என்று அச்சப்பட்டு அழுதவாறு பெருமானாருக்கு பக்கத்துல வந்தாங்க. யாரு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள். இந்த சஹாபியுடைய ஈமானை ஒரு தட்டிலே மறுதட்டிலே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுடைய ஈமானை மறுதட்டில் வைத்தால் எந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் கீழே போகும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களோ
அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூலின் நினைப்பு, நான் வீட்டில் இருக்கின்ற போது எனக்கு வருவதில்லை, நான் ஒருவேளை நயவஞ்சகனாக ஆகிவிட்டேனோ என்று அச்சம் கொண்டு அழுதவாறு பெருமானத்துல வருகிறார். அல்லாஹ்வும் அவருடைய ரசூலுடைய பாசத்தில சற்று குறைவு ஏற்பட்டாலும் அது தனது ஈமானுக்கே ஆபத்து என்று நினைச்சார். ரசூல் சொன்னார்கள், அதை அப்படியே செஞ்சார்கள். கொலை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியும். தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலா அலி ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். என் படுக்கையில நீங்க தூங்கிக்கோங்க. பெருமானாருடைய படுக்கையில் படுத்தால் உயிருக்கு ஆபத்து என்பதும் தெரியும். இருந்தால் ரசூல் படுப்பதற்கு கூறிவிட்டார்கள். பேச்சு கொண்டு என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள் என்று சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆபத்துக்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் தாஹா நபி கூறிவிட்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படுக்கையில் படுத்தார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி கேட்டாங்களா, நீங்க என்னைக்கு நிம்மதியா தூண்டீங்க? ஹஸரத் மௌலா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வாழ்க்கையிலேயே நான் நிம்மதியாக படுத்து உறங்கிய தினம் என்ன தெரியுமா? என்னுடைய நேசரான இதயவேந்தரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் நாளன்று தங்களின் படுக்கையில் என்னை படுக்க சொன்னார்களே, அந்த இரவு எனக்கு வந்த தூக்கத்தை போன்ற உலகத்தில் வேற எந்த தூக்கமும் இல்லை. அந்த அளவுக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தினை நான் தூங்கினேன். ரசூலுக்காக ஒட்டுமொத்த விஷயத்தையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்த அந்த சஹாபாக்கள் தங்களின் உயிரை ஒரு துச்சம் என்றுதான் கருதினார்கள். அதுதான் ஈமான் தாரிகளுடைய அந்த அடையாளம். இனி முஃப்தி சல்மான் அசாரி மிகப்பெரிய ஆளும், பரேல்வசத்துடைய மிகப்பெரிய ஆளும், சத்தியத்தினை மேடை மேடையாக முழங்கக்கூடிய ஆளும், பாசிசத்தை எதிர்த்தார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி கர்பலாவுடைய போரில் அவர்கள் கூறிய கவிதையினை மையப்படுத்தி உள்துறை அமைச்சகத்திற்கு மத்திய துறையிற்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள் என்று இட்டம் கட்டப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இதே முஃப்தி சல்மான் அசர் சிறைக்கு செல்லுவதற்கு முன்னால் சரியான ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி ஒரு பயணம் கூறுகிறார். ஒரு வீடியோ பிளேஸ் சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அந்த பொது வழியில் அவர் பேசுகிறார். அந்த பேச்சுதான் அகல் சுண்ணத்தை ஜமாக்கூடிய அத்தனை நபர்களான நமக்கும் ஒரு பாடல். இந்த தேசத்தில் இஸ்லாம் பரவியது இறை நேசர்கள் மூலமாக. என்ன நடந்தாலும் அவுளியாக்களை நேசிக்கக்கூடிய நாம் மனம் தளரக்கூடாது. என்ன நடக்குதோ நடக்குது. அல்லாஹ்வும் அவருடைய ரசூலுடைய நேசத்தினை ஆழமாக கொண்டிருக்கக்கூடிய நாம் இப்பொழுது அமையப்படக்கூடிய இந்த தேர்தல் நல்ல முறையில் அமைய வேண்டும். நல்ல விதமான பாசிசத்திற்கு எதிரான சிந்தனை கொண்ட ஒரு சக்தி ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். சிறுபான்மையினர்கள் அத்தனை நபர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு ஆசை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முழுக்க முழுக்க முஸ்லிம்களையும் செயலர்களையும் யாரெல்லாம் இந்த தேசத்தில் மற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் அரவணைத்து அன்பு பாராட்டி சரியாக செல்ல வேண்டும் என்பதுதான் நம் அனைவர்களுடைய நேசம். எவ்வாறு காலம் காலமாக இந்த தேசத்திலே ஒற்றுமையாக ஒன்றாக வாழ்ந்த அனைத்து விதமான அந்த பாரம்பரியமும் அந்த ஒரு முஹப்பத்தும் இப்பொழுதும் இருக்க வேண்டும். இனி அமரக்கூடிய அமையக்கூடிய அரசும் அவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவர்களும் துவா செய்யும். இந்த இக்கட்டான ஒரு சூழலில் நாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளணும். என்ன நடந்தாலும் அதை பார்த்து அச்சப்படக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது. நம்ம நேசிக்கிறது ரசூலுல்லாஹி முஃப்தி சல்மான் அசஹரி பேசக்கூடிய நேரத்துல கடைசியா அந்த பேச்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க?
நான் இன்னும் சில தினங்களுக்கு பிறகு நான் கைது செய்யப்படலாம். ஏன் துப்பாக்கி குண்டுகளால் நான் துளைக்க கூட படலாம். அதை குறித்து நான் அச்சப்படவில்லை. இங்கே சிறையில் அடைக்கப்பட்டு நான் இறந்தால் கண்ணை மூடினால் எனது கல்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குப்பதே ஹதராவை நோக்கி நான் சென்று விடுவேன். இறந்த உடனேயே எனது கபருக்கும் மதீனத்துல் முனவ்வராவிற்கும் மத்தியில ஒரு தொடர்பு என்பது ஏற்பட்டுவிடும். ஆஷிகானே முஹம்மத் ரசூலிலே திளைத்த உம்மத்தார்களுக்கு இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய வாழ்க்கை இல்ல. புரியுதா? ஏன்னா ரசூலுக்காக அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நமது ஈமானுடைய விஷயத்தில் மாத்திரம்தான் எல்லா நேரங்களிலேயும் சிந்தனை கொண்டிருக்கணும். ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹுவும் இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்யப்படுவார்கள் என்ற விஷயத்தை நபிகள் பெருமானார் முன்னாடியே சொல்றாங்க. ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே நம்ம இப்படி கொலை செய்யப்படுவோமா என்று அச்சப்பட்டு உஸ்மான் ரதியல்லாஹு இருக்கல. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயாவின் நிஹாயாவுடைய கிதாபுல பதிவாக்குகிறார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்துல சக முஸ்லிம்கள் மூலமே கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கார். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல உள்ளே புகுந்த குழப்பவாதிகள் ஈட்டியை நோக்கி வீசி எறிகிறார்கள். அந்த ஈட்டி வேகமாக சென்று 90 வயதுக்கும் சொச்சமான சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு மார்பகத்தில் குத்தி அந்த ரத்தம் வெளியில் வந்து குர்ஆனில் விழுகிறது. விழுந்தா நம்மளா இருந்தா என்ன செய்யணும்? ஐயோனு கத்துவோம், அம்மானு கத்துவோம், ஒரு ஒரு இது நடக்கும். அருகாமையில் இருந்த தன் மனைவியான நாயிலா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை அந்த மனவேதனையிலே அழைத்து உஸ்மான் ரதியல்லாஹு சொன்னாங்க, நாயிலா என் அருமையான உத்தம நபியான உயிருக்கு உயிராக நான் நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இறக்கக்கூடிய நேரத்தில் என் ரத்தம் எந்த ஆயத்தில் விழுகும் என்று என் பெருமானார் கூறினார்களோ அதே ஆயத்தான என்ற ஆயத்தில் விழுந்து விட்டது நாயிலா என்று இறக்கூடிய நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசத்தை சஹாபாக்கள் முன்னிலைப்படுத்தினார். கருதியவர்கள் சஹாபா பெருமக்கள் எந்த நேரத்திலே கொடூரமாக கொல்லப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பது ஏற்கனவே நாயகம் கூறியது. ஹஸரத் மௌலா அலி ரதியல்லாஹு கொல்லப்படுவார்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு. சைதுனா உம்மார் இப்னு யாசர் ரதியல்லாஹு அவர்கள் கொடூரமாக கொல்லப்படுவார்கள் என்பது பெருமானாருடைய முன்னறிவிப்பு. எந்த சஹாபா பெருமக்களும் ரசூல் கூறிவிட்டார்கள் என்பதற்காக தனது உயிரை பாதுகாப்பதற்கு எந்த பகுதியை நோக்கி போடல, எங்கே போய் தஞ்சம் புகழல. எனது நபி கூறியதை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நேரமும் உலகமே போற்றக்கூடிய சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக துவா செய்து வந்த அந்த துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், முக்கியமாக துவா செஞ்சாங்க, என்னை உனது ரசூல் உறங்கக்கூடிய உனது ரசூல் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இந்த மதீனத்துல் முனவ்வராவிலே எனக்கு மரணத்தை கொடு. உமரதியிலான துவா செஞ்சு உனது ஹபீபு இருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியிலே எனக்கு மரணத்தை கொடு. இரண்டாவது எனக்கு ஷஹாதத்துடைய மரணத்தை கொடு. நான் கொல்லப்பட வேண்டும் என்று உமரதியிலான துவா செய்கிறாங்க. சரியான ஆஷிக்கியங்கள் முஹப்பத்து ரசூலில் திளைத்த எவர்களும் மரணத்தை பார்த்து அச்சப்பட மாட்டார்கள். ஏன்னா உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசித்த அவர்களுடைய ரெண்டு பேரர்களும் ஒரு தடவை வராங்க. அப்படி கடந்து வரக்கூடிய நேரத்தில் ஃபாத்திமா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வீட்டை கடந்து வரக்கூடிய நேரத்தில் காதுகளில் அவர்களின் பேர குழந்தைகளின் அழுகை சப்தம் கேட்குது. வேகமா உள்ளக்க போன சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளக்க போய் சொன்னாங்க, ஃபாத்திமா
என் பேரர்கள் அழுவது என்னால் தாங்க முடியாது என்று உனக்கு தெரியுமே ஃபாத்திமா. அப்படி இருக்கிற நேரத்துல அவர்களை ஏன் அழ வைக்கிறாய் ஃபாத்திமா என்று தன் ஈர குலைகளான இரு பேரர்களையும் கொஞ்சி குழாவி அவர்களுடைய நெற்றியிலேயும் உதட்டிலேயும் முத்தம் கொடுத்தவர்கள் நபி பெருமானார் சொல்லல்லாஹு பேரர்களுக்கு தாகத்தால தண்ணீர் கிடைக்கல. அந்த நேரத்துல தனது நாவை வைத்து அவர்களின் நாவோடு பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த தாகத்தை தணித்தார்கள். அதே பேரர்கள் நாளை கொடூரமாக கொல்லப்படுவார்கள் என்ற செய்தி பெருமானார் தான் அறிவிச்சார். அது வேற இது வேற. உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் குடும்பத்தோடு நல்ல விதமாக வாழலாம், ஆனால் மரணம் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த மரணம் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் ஏற்றுக்கொண்ட மரணமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையிலே சிறப்பான ஒரு மரணமாக இருக்கணும். எனவே எந்த நிலை வந்தாலும் எந்த சூழல் வந்தாலும் நபிகளாரை நேசிக்கக்கூடிய நாம் சஞ்சலப்படுவதோ கஷ்டப்படுவதோ இருக்கக்கூடாது. கர்பலா போர்ல கடைசியில ஷஹீதாகக்கூடிய நேரத்துல உயிர் பிரிய போகிறது இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரத்த கிளறியோடு மதீனத்தின் முனப்பராவை பார்த்து ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தாத்தா பாட்டனாரே உங்களுடைய கடமையினை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி ஷஹாதத்துடைய கலிமாவினை சையதுனா இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நான் ஏன் கூறுகிறேன்